இன் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த பாவங்களோடு மறுமையில் அல்லாஹுவை அடியான் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நிலையையும் அல்லாஹ் விட்டுவிடவில்லை. குல்லுபனி ஆதம இஹுத்திஉ பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம், அந்த தவறுகளிலிருந்து அவர்கள் மன்னிப்பு பெற்றவர்களாக மகிழ்ச்சியோடு அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதற்கும் பல ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறது. அவற்றுள் ஒன்றுதான் ஆஷுரா நோன்பு. அன்பானவர்களே, ஆஷுரா நோன்பு என்றால் என்ன, அதை ஏன் நோக்க வேண்டும், எப்பொழுது நோக்க வேண்டும், அதை கொண்டு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பயன் என்ன என்பது தொடர்பான விஷயங்களை விளங்க வேண்டிய தேவை. ஏனென்றால் இன்ஷா அல்லாஹ் பிறை பார்த்த கணக்கீட்டின் அடிப்படையில் வரக்கூடிய திங்கள் செவ்வாய், அதாவது ஆங்கில மாத கணக்கீட்டின்படி ஆகஸ்ட் 8 மற்றும் 9 தேதிகளில் நாம் இந்த 2 நோன்புகளை நோக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். ஆஷுரா நோன்பு என்றால் என்ன, முஹர்ரம் மாதம் பிறை 9 மற்றும் 10 ஆகிய நாட்களில் நோக்கக்கூடிய நோன்புக்குத்தான் ஆஷுரா நோன்பு என்று சொல்லப்படும். இதை ஏன் நோக்க வேண்டும்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு நம்பிக்கை கொண்ட மக்களும் ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றதற்குரிய நன்றியாக இந்த நோன்பு நோக்கப்படுகிறது. இது ஆஷுரா நோன்பு நோக்கப்படுவதற்கான காரணம். இந்த நோன்பை நோற்றா என்ன பயன்? அன்பிற்குரியவர்களே, மிக தெளிவாக இந்த நோன்பு ஆஷுரா நோன்புங்கிறது முஹர்ரத்தில் நோக்கப்படுறது, அதுக்கான பின்னணி என்னங்கிறதுக்கான காரணத்தை பார்க்கும்பொழுது புகாரியில 3397 ஹதீஸ்ல நம்ம இந்த ஆதாரங்களை பெற்றுக்கொள்வோம். அடுத்து இந்த நோன்பை ஏன் நோக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பின்னணி. இந்த நோன்பை நோக்கிறது என்ன சிறப்பு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கடமையான ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு இந்த ஆஷுரா நோன்பு தான் கடமையான நோன்பாக இருந்தது. அதுக்கு முன்னாடி தான் ஃபர்ல். ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு இது சுன்னத்தாக ஆக்கப்பட்டு விட்டது. கடமையான தொழுகைக்கு அடுத்து சிறந்த தொழுகை தஹஜ்ஜு தொழுகை, கடமையான நோன்புக்கு அடுத்து சிறந்த நோன்பு ஆஷுரா நோன்புன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை கொண்டு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? அன்பிற்குரியவர்களே, ஹதீஸ்ல பார்க்கிறோம், யார் ஆஷுரா நாளில் நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு அந்த நோன்பு அவருடைய கடந்த 1 வருட பாவங்களுக்கு பரிகாரமாகும். இந்த 2 நாள் நாம நோக்கக்கூடிய நோன்பு கடந்த 1 வருடம் நாம செஞ்ச அவ்வளவு பாவங்களுக்கும் பரிகாரமாகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொல்றாங்க. சரி, இப்ப என்ன சப்ஜெக்ட்? அடுத்து இந்த நோன்பை எப்ப நோக்கணும்? ஏன் இந்த கேள்வினா, பலர் வந்து துல்ஹஜ் இது முஹர்ரம் பிறை 9 அல்லது 10 அல்லது 10 11 ரெண்டுலையும் நோக்கலாங்கிற ஒரு கருத்தை பரவலா சொல்றாங்க. 9 10 அல்லது 10 11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹதீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 10 11 நோர்க்கலான்னு சொல்லக்கூடியவங்க ஆதாரம் காட்டக்கூடிய ஒரு ஹதீஸையும் பார்க்குறோம். அஹமதுல இடம்பெறக்கூடிய 2047 செய்தி, அஹமதுங்கிற ஹதீஸ் தொகுப்புல 2047 செய்தி, நீங்கள் ஆஷுரா நோன்பை முஹர்ரம் மாதம் பிறை 9 10 அல்லது 10 11 ஆகிய நாட்களில் நோற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகளார் கூறினார்கள். தான் ஹதீஸ் இருக்குல்ல, அதனாலதான் நாங்கள் வைக்க சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது அல்ல. இந்த கருத்துல வரக்கூடிய ஹதீஸுகள் அனைத்திலுமே இப்னு அபி லைலா என்ற அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவர் படு மோசமான நினைவாற்றல் உடையவர். ஹதீசுகளை நிபுணர்கள் யாருமே இவரை அறிவிப்பாளராக ஏற்றுக்கொள்ளாத அப்படிப்பட்ட ஒரு பலகீனமானவர். அதனால இந்த ஹதீஸை ஏற்க முடியாது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன? முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2088 2089 ஹதீஸுகள்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்படுது, யார் சொல்லல்லா வேதக்காரங்க இந்த முஹர்ரம் 10 நோன்பு நோக்கிறாங்களே, வேதக்காரர்களுக்கு நாம மாறு செய்யணும்னு சொன்னீங்களே, அப்ப நாம அந்த 10வது நாள் மட்டும் நோன்பு நோக்கிறது சரியானு கேட்கும் பொழுது, நீங்கள் முஹர்ரம் மாதத்துல 10வது நாளிலும் அதற்கு முந்தைய நாளான 9வது நாளிலும் நோன்பு நோற்றிக் கொள்ளுங்கள். 11 ரசூல்லா சொல்லல, சொல்லிட்டு சொல்றாங்க. அதே முஸ்லீம்ல 2089 ஹதீஸ்ல பார்க்கிறோம், அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்கு முந்தைய நாளான 9வது நாளையும் சேர்த்து வைப்பேன். 9 10 தான் சொன்னாங்களே தவிர 10 11 பத்தி ரசூலுல்லாஹ் பேசல. அதனால் இந்த நோன்புங்கிறது பிறை 9 மற்றும் 10 ஆகிய நாட்கள்ல நோக்க வேண்டியது, 1 வருட பாவத்திற்குரிய பரிகாரம். மிக சுலபமான ஒரு முயற்சியில பெரிய பயனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். வாஃபிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.